சேகர் லக்ஷ்மின்ற தம்பதிக்கு நந்தினி நளினின்னு ரெண்டு பொண்ணுங்க. நந்தினி நல்லா படிப்பா, எப்பயும் படிக்கிறது அப்படியே இருப்பா. நந்தினி படிப்புக்காக சேகர் விவசாயத்துல வர எல்லாத்தையும் செலவு பண்ணுவாரு. சின்ன பொண்ணு நளினி நல்லா டிசைன் பண்ணுவா. அவளுக்கு ஆடைகளை வடிவமைக்கிறது ரொம்ப பிடிச்ச வேலை, எப்பயும் அதை பண்ணிட்டு இருப்பா. ஒரு நாளைக்கு நளினி ட்ரெஸ் தைச்சிட்டு இருந்த போது அவளோட ஃப்ரெண்ட் திவ்யா வீட்டுக்கு வந்தா. நளினி, எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்க, நான் இந்த ட்ரெஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதோ திவ்யா, ஒரு நிமிஷத்துல ட்ரெஸ் ரெடி ஆயிடும், நீ மட்டும் இதை போட்டுட்டு போனேன்னு வச்சுக்கோ, ஃபங்க்ஷன்ல எல்லாரும் உன்னதான் பார்ப்பாங்க அப்படி திவ்யாவோட ட்ரெஸ்ஸை தைச்சு முடிச்சு அவகிட்ட கொடுத்தா நளினி. வாவ் நளினி, இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு, இதை மட்டும் நான் போட்டுட்டு போனா எல்லாருக்கும் பிடிக்கும், ரொம்ப தேங்க்ஸ்பா. திவ்யா நளினிக்கு காசு கொடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டா. நளினி அந்த காசை அவங்க அப்பா கிட்ட கொடுத்தா. அப்பா, இந்த காசை நீங்க வச்சுக்கோங்கப்பா. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை நீயே வச்சுக்கோப்பா. அம்மா, நீங்களாவது வாங்கிக்கோங்கம்மா, வீட்டு செலவுக்கு உதவும், தேவைப்படும் போது நானே கேக்குறேம்மா. அப்படி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்த போது சிட்டில இருந்து அக்கா நந்தினி வீட்டுக்கு வந்தா. என்ன, எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறீங்க. வாமா நந்தினி, உன்னோட தங்கச்சி நளினி விதவிதமா எல்லாருக்கும் ட்ரெஸ் தைச்சு கொடுத்து நல்ல பேரு வாங்கியிருக்கா, நல்ல காசும் சம்பாதிச்சிருக்கா. இதுக்குதான் எல்லாரும் ஆச்சரியப்படுறீங்களா? அவ ஏதோ கலெக்டர் உத்தியோகம் பண்ணி பயங்கரமா சாதிச்ச மாதிரி பேசுறீங்க. நந்தினி, அது என்ன அவளை பாராட்டாம ரொம்ப அகங்காரமா பேசுற, அவ உன் தங்கச்சி தானே. அக்கா, நான் உனக்கு ஒரு ட்ரெஸ் தைச்சு தரேன், அது எவ்வளவு அழகா இருக்கும்னு நீயே பாரு. சிச்சி, நீ தைக்கிற ட்ரெஸ் எல்லாம் போட்டா என் மானந்தான் போகும், நான் ஒன்லி மாடர்ன் ட்ரெஸ் மட்டும்தான் போடுவேன், உனக்கு இந்த மாதிரிலாம் வராது, பேசாம சும்மா இரு அப்படின்னு நந்தினி காயப்படுத்துற மாதிரி பேசினா. நளினி அதுக்கு ரொம்பவும் ஃபீல் பண்ணா. இதை கவனிச்ச அவங்களோட அப்பா நந்தினி கிட்ட, நந்தினி நீ இப்பதானே வந்திருக்க, போய் முகம் கை காலெல்லாம் அலம்பிட்டுவான்னு சொன்னாரு. நந்தினி அங்கிருந்து உள்ள போயிட்டா. அப்ப அவங்க அம்மா, என்னங்க இவளுக்கு வயசாக ஆக அகங்காரமும் ஜாஸ்தி ஆகுது, விடுமா, எல்லாம் சின்ன குழந்தைங்க தானே. நளினி, நீயும் படிச்சிருந்தனா இந்த மாதிரி பேச்செல்லாம் வாங்க வேண்டி இருக்காது. அம்மா, ஒருத்தரை படிக்க வைக்கவே ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அதனாலதான்மா அக்கா படிக்கட்டும்னுட்டு நான் என் படிப்பை நிப்பாட்டிட்டேன், எப்படி இருந்தாலும் கடைசியில காசு தானே சம்பாதிக்க போறோம், நான் இந்த மாதிரி சம்பாரிச்சிட்டு போறேன், அக்காவோட படிப்பு முடிஞ்சதும் நான் பொட்டிக்கு வைக்க போறேம்மா, இதுலயும் நல்ல லாபம் வரும் அப்படி சொல்லிட்டு நளினி அங்கிருந்து போயிட்டா. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் குடும்பமா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களோட அப்பா நந்தினி கிட்ட, இன்னும் படிப்பு முடிய எவ்வளவு நாள்மா இருக்குன்னு கேட்டாரு. அப்பா, இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு ஃபைனல் எக்ஸாம்ஸ் வந்துரும்ப்பா, அதை முடிச்சிட்டோன்னு என் படிப்பு முடிஞ்சிடும் அப்படின்னு நந்தினி சொன்னவும், அதுக்கு அவங்க அப்பா, படிப்பு முடிஞ்சோன்னு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொன்னாரு. அப்பா, கல்யாணமா? நான் படிச்ச படிப்புக்கு நல்ல வேல்யூ இருக்கணும்ப்பா, ஒரு பெரிய நிலைமைக்கு போனதுக்கு அப்புறமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ப்ளீஸ் அது வரைக்கும் இதை பத்தி பேசாதீங்க. அதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்? அப்பா, உண்மைய சொல்லணும்னா நான் படிச்சு பெரிய ஆளா ஆகணும், என்னோட சொந்த கம்பெனியை நான் ஓபன் பண்ணணும், அதுக்கு நீங்க கொஞ்சம் உதவி செய்யணும்ப்பா, நமக்கு இருக்க நிலத்தை அடமானம் வச்சு எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு நந்தினி சொன்னா. அதுக்கு அவங்க அப்பா, நான் ஏற்கனவே கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டு இருக்கேம்மா, இந்த மாதிரி அடமானலாம் வைக்க சொல்லாத, விற்கலாம் சொல்லாத, இதெல்லாம் நமக்கு வேண்டாம், நல்ல கம்பெனியில போய் வேலை செய்யணுட்டு அவங்க அப்பா சொன்னாரு. இங்க பாருங்கப்பா, என்னாலலாம் யார் கீழேயும் வேலை செய்ய முடியாது. நந்தினி அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டா. எல்லாரும் அவ சொன்னதை நினைச்சு ஆச்சரியப்பட்டாங்க. கொஞ்ச நாட்கள் கழிச்சு நந்தினி அவ ஊர்ல இருந்து காலேஜுக்கு போனா. அப்போ கிரண் நந்தினி கிட்ட வந்து, நந்தினி காலேஜ் முடிய போது எல்லாவும் இப்ப அக்செப்ட் பண்ணுவேன்னுட்டு கிரண் கேட்டான். இங்க பாரு கிரண், உனக்கும் எனக்கும் எப்படியும் செட்டே ஆகாது, ஆனா உன்னை லவ் பண்ணுன்னா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்னு கிரண் நந்தினி கிட்ட கேட்டா. அப்ப அவ, கிரண் உனக்கே தெரியும் நான் ரொம்ப நல்லா படிப்பேன்னுட்டு, என்னோட மார்க் எல்லாத்தையும் நீ பார்த்துருப்பன்னு நினைக்கிறேன், நான் ஆக்சுவலாக ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுன்னு நினைக்கிறேன், அதுக்கு நீ பட்ஜெட் ஏற்பாடு பண்ணினா நான் அவனை லவ் பண்ணுறேன். நந்தினி சொன்னதை நினச்சி கிரண் ஷாக் ஆகி, இங்கே பாரு நந்தினி, நீ யோசிக்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் கம்பெனி வைக்கணுன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, அதை முதல்ல கற்றுக்கோ, அதே மாதிரி இந்த மாதிரி கண்டிஷன் போட்டெல்லாம் லவ் பண்ணுறது நமக்கு ஒத்து வராது, சாரி நந்தினி உன்னோட ஆம்பிஷனை நீ பார்த்துக்கோ, நான் வரேன்னு கிரண் போயிட்டான். ஹ, இவனெல்லாம் யார் திருத்த போறாங்க, எனக்கு எதுவும் வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கானா, இவன் முன்னாடியே நான் கம்பெனி ஓபன் பண்ணி காட்டுறேன் நான் யாருன்னு. அப்படியே நாட்களும் போச்சு, எக்ஸாம்ஸும் வந்தது, எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு சர்டிபிகேட்ஸும் கிடைச்சது. நந்தினி அந்த சர்டிபிகேட் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனா. அம்மா, அப்பா, எல்லாரும் வாங்க, நான் கொண்டு வந்திருக்கிறதுல எல்லாரும் சைன் பண்ணுங்க
என்னமா இது? அது அப்பா, இதுல எல்லாரும் சைன் போடலனா எனக்கு ஃபைனல் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நந்தினி அப்படி சொன்னதும் மூணு பேரும் சைன் பண்ணாங்க. நான் இதுக்காக தான் வந்தேன்ப்பா. சரி, நான் கிளம்புறேன். கொஞ்ச நாட்கள்லயே உங்களுக்கு நல்ல செய்தி வரும். அப்படி நந்தினி அவங்க வீட்டுக்கு சொந்தமான நிலத்தை வேற ஒருத்தர் கிட்ட வித்து அந்த டாக்குமெண்ட்ல அவங்க அம்மா அப்பா தங்கச்சி கிட்ட சைன் வாங்கி அதுல வந்த காசுல ஒரு கம்பெனி ஒன்ன ஓபன் பண்ணா. கொஞ்ச நாட்கள் கழிச்சு அவங்க வீட்டுக்கு ரெண்டு பேர் வந்து, அம்மா உங்களோட நிலத்தோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை எங்களுக்கு கொடுங்கன்னுட்டு கேட்டாங்க. அதை கேட்டோன்னே எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. எதுக்கு சார் எங்க வீட்டு டாக்குமெண்ட் தரணும் அப்படின்னு நளினி கேட்டதும், அவர் அந்த டாக்குமெண்ட்டை காட்டி, உங்க அக்கா உங்களோட நிலத்தை என்கிட்ட வித்திருக்காங்க, அதனால கம்பெனியை ஓபன் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாரு. சார், எங்க அக்கா எங்களுக்கு தெரியாம எங்களை ஏமாத்தி சைன் வாங்கியிருக்கா சார். அந்த பத்திரத்தை உங்ககிட்ட வித்திருக்கா? அதுக்கு அவரு, எனக்கு அதெல்லாம் தெரியாதம்மா. இப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கொடுக்கலன்னா உங்க அக்கா ஜெயிலுக்கு போவா, அதுக்கப்புறம் நீங்களும் போயிடுவீங்கன்னு சொன்னாரு. அதை நினைச்சு நந்தினியோட அப்பா பயந்து போய் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து கொடுத்தாரு. என்னங்க நம்ம பொண்ணு இப்படி ஏமாத்திட்டாலேங்க அப்படின்னு அவங்க அழுதாங்க. இந்த பக்கத்துல நந்தினி ஓபன் பண்ண கம்பெனி அவளுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாததுனால சீக்கிரமே லாஸ்ல வந்து முடிஞ்சுது. கம்பெனி மூன்று நிலைமைக்கு வந்துச்சு. நந்தினி பயந்து போய் அவங்க அப்பா கிட்ட வந்து, அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் உங்களை ஏமாத்திட்டேன். அதுக்கான தண்டனையை நான் அனுபவிச்சிட்டேன்ப்பா. இனி நான் உயிரோடையே இருக்கக்கூடாது. என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு நந்தினி அழவும் அவங்க அப்பா, இங்க பாருமா, இப்ப அழுது என்ன பிரயோஜனம் சொல்லு. நமக்கு தான் எல்லாம் தெரியும். நம்மளை தவிர யாருக்கும் எதுவும் தெரியாதுன்ற அகங்காரம் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்காதுமா. எல்லாரையும் அனுசரிச்சுட்டு போகணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணாரு. என்னங்க அவளுக்கு அட்வைஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதான் ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டாளே. அப்பா அம்மா அக்காவை திட்டாதீங்க. பாவம், அவளுக்கு நம்ம தான் இந்த சமயத்துல தைரியம் சொல்லணும். நான் சம்பாரிச்சு எல்லாரையும் காப்பாத்துறேன் அப்படின்னு நளினி சொன்னதும் நந்தினிக்கு புத்தி வந்தது. அவ எல்லார்கிட்டயும், எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, என் தப்பா நான் உணர்றேன். நானும் குடும்பத்தை காப்பாத்துறேன். இனில இருந்து நல்ல வேலைக்கு போய் நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சு சீக்கிரமா நம்ம நிலம் எல்லாத்தையும் நானே திரும்ப வாங்கி தரேன். நந்தினி அப்படி மன்னிப்பு கேட்டதும் எல்லாரும் அவளை மன்னிச்சாங்க. நந்தினி திருந்தி நல்லபடியா மாறணும்னு நினைச்சா. கொஞ்ச நாட்கள்லயே நந்தினிக்கு பெரிய கம்பெனி ஒண்ணுல வேலை கிடைச்சது. வேலை கிடைச்ச கொஞ்ச மாதங்கள்லயே நந்தினி பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணி இழந்த அவங்களோட நிலத்தை திரும்ப மீட்டு கொடுத்தா. எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. முடி பைத்தியம் அக்கா. அழகா காலேஜ்க்கு ரெடி ஆயிட்டு ஜடையெல்லாம் பின்னிக்கிட்டு நளினி ஜாலியா நடந்து போயிட்டு இருந்தா. பின்னாடி காவ்யா என்னவோ கொஞ்சோண்டு முடியோட ரொம்ப பயந்துகிட்டே நளினி பின்னாடி நடந்து போயிட்டு இருந்தா. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா நளினி நின்னா. காவ்யா வராளான்னு பார்த்தா வேணுன்னே தான் நளினி நின்னுட்டு இருந்தா. காவ்யா நளினி கிட்ட, என்ன நளினி எங்கேயே நின்னுட்ட? அது உனக்காக தான் நான் இங்கே நின்றுட்டேன். ரெண்டு பேரும் சேர்ந்து நடந்து போகலான்னு நினச்சேன். நளினி அப்படி சொல்லிட்டு பின்னாடி திரும்பி சிரிச்சுட்டு இருந்தா. காவ்யா அதை பார்த்தா, அப்போ காவ்யா தனக்கு தானே, இப்போ நீ எதுக்காக இப்படி இருக்கன்னுட்டு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? எனக்கு தான் நல்லா தெரியுமே. ஊருக்குள்ளே போனதுக்கப்புறமா நிறைய முடி இருக்க உன்னை பார்த்து எல்லாரும் புகழ்ந்து பேசணும். கம்மியான முடி இருக்க என்னை பார்த்து எல்லாரும் எகத்தாளமாக கிண்டல் பண்ணும். அதுக்காக தானே நீ இப்படி பண்ணுற? அதான் திரும்பி சிரிச்சிட்டு இருக்கியே அப்படி நினச்சி காவ்யா அழுதுட்டு இருந்தா. நளினி காவ்யா அழறத பார்த்தா ஆனால் கண்டுக்காத மாதிரி முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தா. காவ்யாவும் நளினி கூட நடந்து போயிட்டு இருந்தா. ஊருக்குள்ளே போனதும் அவங்க எதிர்க்க பத்மா தள்ள வண்டியில் காய்கறியை தள்ளிக்கிட்டு நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்ததும் பத்மாவும் நின்னாங்க. உடனே காவ்யாவும் நளினியும் நின்னாங்க. அப்ப நளினி மனசுக்குள்ள, ஆரம்பிங்க பத்மா ஆண்டி, இன்னும் ஏன் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படி காவ்யா ரொம்ப கோபமா பத்மாவை பார்த்தா. பத்மா அதை கண்டுக்கவே இல்லை. ஐயோ பத்மாமா, நீங்க பார்க்க எவ்வளோ அழகா இருக்கீங்க, எவ்வளோ முடியும் உங்களுக்கு. உங்க ஃப்ரெண்டை பாருங்க, பாவமா இருக்கு. கொஞ்சம் உங்க முடிய அவளுக்கும் தாங்க. பத்மா ஆண்டி, போய் நீங்க உங்க காய்கறி விற்கிற வேலையை பாருங்க அப்படி கோபமா காவ்யா சொன்னதும் நளினி சிரிச்சுக்கிட்டே, ஆண்டி நானும் கொடுக்குறேன்னு தான் சொல்றேன், ஆனா காவ்யா தான் வேணான்னு சொல்றா. காவ்யா, அதான் பத்மா அம்மா கொடுக்குறேன்னு சொல்றாங்களே, பேசாம வாங்கி அவங்க முடிய வச்சுக்கோ. அப்பதான் எங்களை மாதிரி இருக்கிறவங்க உன்னை பார்த்து கேலி பண்ண மாட்டாங்க. பத்மா அம்மாக்கு பாரு எவ்வளோ நீளமான முடி இருக்குன்னு. உங்களோட ஃப்ரீ அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் காவ்யா அப்படி கோபமா சொல்லிட்டு அங்கிருந்து முன்னாடி நடந்து போயிட்டா.
காவ்யா போனதுக்கு அப்புறம் நளினியும் பத்மாவும் அவளை கேலி பண்ணி சிரிச்சுட்டு இருந்தாங்க. காவ்யா கோபமா அவளோட வீட்டுக்கு போயிட்டா. வீட்டில் காவ்யாவோட அம்மா அர்ச்சனா சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பா சுதர்ஷன் பெட்டில் உட்காந்துட்டு இருந்தாரு. காவ்யா வந்ததை பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்டாரு. வேற என்னங்க நடந்திருக்கும், ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் இவ காலேஜுக்கு போகும்போதும் காலேஜ்லேருந்து திரும்ப வரும்போதும் நளினியோட முடி பெருசாக இருக்கு, இவ முடி சின்னதாக இருக்குன்னு கிண்டல் பண்ணியிருப்பாங்க. இதான் நடந்திருக்குங்க. ஓ, இதான் விஷயம் மாமா, இது சின்ன விஷயம் தானே? அப்பா உங்களுக்கு வேணா இது சின்ன விஷயமா தெரியலப்பா, ஆனா எனக்கு இது பெரிய விஷயம். நாளையில இருந்து நான் காலேஜ்க்கே போக மாட்டேன். அப்படி காவ்யா புக்ஸா பெட் மேல தூக்கி போட்டுட்டு கோபமா வீட்டுக்குள்ள நடந்து போயிட்டா. அப்போ அர்ச்சனாவும் சுதர்ஷனும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டாங்க, என்ன பண்றதுன்னு முடிச்சுட்டு இருந்தாங்க. ராத்திரி ஆனதும் சுதர்ஷன் பெட்டில் படுத்துக்கிட்டாரு, அர்ச்சனாவும் காவ்யாவும் கீழே படுத்துக்கிட்டாங்க. காவ்யாவுக்கு சுத்தமாக தூக்கமே வரல. அவளை கிண்டல் பண்ணுற ஊர் ஜனங்க மட்டும்தான் காவ்யாவுக்கு நினப்பில் வந்தாங்க. காவ்யா உடனே எந்திரிச்சு அம்மா அப்பாவை பார்த்தா. என்ன மன்னிச்சிருங்க அம்மா அப்பா, தினமும் நான் உங்களை கஷ்டப்படுத்துறேன், ஊரில் இருக்கவங்க எல்லாரும் என்னை தினமும் கிண்டல் பண்ணுறாங்க, என் முடி ரொம்ப கம்மியாக இருக்கு, மெல்லிசாக இருக்குன்னு கிண்டல் பண்ணுறாங்க, நான் இனி இருக்க மாட்டேன். அப்படி ஊர் முழுக்க தூங்கிட்டு இருந்தாங்க, நிசப்தமாக இருந்துச்சு. காவ்யா போயிட்டுருக்க முன்னாடி அவள் எதிர்க்க அவளோட மனசாட்சி வந்து நின்றுச்சு. ஐயோ முட்டாள் காவ்யா, நீ இதுக்கெல்லாம் சாகணும்னு நினைப்பியா? உனக்கு இப்போ இருக்க பிரச்சனை நளினியோட பெரிய முடி, அதானே? அவள் முடியை கட் பண்ணிட்டா உன்ன மாதிரி சின்ன முடி ஆகிடும், அதுக்கெல்லாம் சாகணும்னு நினைப்பியா? போய் அவள் முடியை கட் பண்ணுற வேலையை பாரு. அப்படி காவ்யாவோட மனசாட்சி அங்கேருந்து மாயமாயிடுச்சு. காவ்யாவுக்கு அவள் மனசாட்சி சொன்னதையே கேட்போன்னு ஒரு கத்திரிக்கோளை எடுத்துக்கிட்டு காவ்யா நளினியோட வீட்டுக்கு போனா. நளினி வீட்டு ஜன்னல்லேருந்து பார்த்தபோது ஜன்னலுக்கு கீழே மூடியோட நளினி நல்லா தூங்கிட்டு இருந்தா. காவ்யா இதான் நல்ல சந்தர்ப்பம்னுட்டு நளினியோட நீளமான முடியை கத்திரிக்கோளாலே கட் பண்ணிட்டா. அந்த முடியை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டா காவ்யா. அடுத்த நாளுக்கு காவ்யா காலேஜ்க்கு போக ரெடியானா. எதுக்க நளினி அவளோட நீளமான முடியோட நடந்து வந்தா? காவ்யாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நளினி முன்னாடி நீளமான முடியோட நடந்து போயிட்டு இருக்கும் போது, காவ்யா அட ராத்திரி நான் தான் அவன் முடியை கட் பண்ணிட்டேனே, அப்புறம் எப்படி திரும்ப நீளமான முடி வந்தது? ஏதாவது மாயமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சா காவ்யா. அன்னைக்கு ராத்திரியோ போன ராத்திரி மாதிரியே கத்திரிக்கோலையை எடுத்துட்டு வந்து நளினி முடியை வெட்டினா காவ்யா. ஆனா அடுத்த நாளைக்கு நளினி மறுபடியும் நீளமான முடியோட நின்னா. அடா இது எப்படி சாத்தியோ, ராத்திரி நான் தான் முடியை கட் பண்ணிடுறேனே, அது வந்து பகலுக்குள்ள இவ்வளோ வளர்ந்துருமா என்ன? இன்னைக்கு அது என்ன கதைன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு அன்னைக்கு ராத்திரி காவ்யா கொஞ்சம் லேட்டாக நளினியோட வீட்டுக்கு போனா. ஆனால் நளினி வழக்கமாக படுக்கிற இடத்துல இல்லை. அங்கே இங்கேன்னு தேடி பார்த்துட்டு இருந்தபோது நளினி அவளோட விக்கை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு இருந்தா. காவ்யா அதை பார்த்துட்டா. காவ்யாவுக்கு பயங்கரமான சிரிப்பு வந்தது. அவன் நல்லா சிரிச்சுட்டு இருந்தா. உடனே நளினி பண்ணுறத வீடியோ எடுத்தா. அவன் மொபைல்லேருந்து ஃப்ளாஷ் வரவும் நளினி யார் யாருன்னு தேடி பார்த்தா. அப்போ நளினி முன்னாடி காவ்யா வந்து நின்னா. நளினிக்கு ஷாக்கிங்காக இருந்தது. அப்போ காவ்யா, ஆஹா அப்போ ஓ நீளமான முடிக்கான காரணம் இதான்? அது ஆமாம், இதான் கதை. ஆனால் நீ ஊருக்குள்ள சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஆஹா அதுக்காக தானே நான் வீடியோ எடுத்திருக்கேன், இந்த வீடியோவை காட்டினா எல்லாரும் நம்புவாங்க. அப்படி காவ்யா அவள் மொபைலில் எடுத்த வீடியோவை நளினி கிட்ட காட்டினா. அப்போ நளினி பயந்துக்கிட்டே, ஹே காவ்யா ப்ளீஸ் ப்ளீஸ் யார்கிட்டயும் சொல்லிடாதடி ப்ளீஸ் டி. அப்படி சொல்லாமல் இருக்கணும்னா எனக்கும் விக்கு கொடுக்கணும் ஓகேவா? கண்டிப்பாக நான் தரேன் காவ்யா, என்கிட்ட நிறைய விக் இருக்கு, அதில் உனக்கு எந்த விக்கு பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்கிட்டு வா, நான் கண்டிப்பாக தரேன். உடனே நளினி வீட்டுக்குள்ளே போய் ரெண்டு விக்கை எடுத்துகிட்டு வந்து காவ்யா கிட்ட கொடுத்தா. காவ்யாவும் நளினி கொடுக்குற விக்கை வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போனான். அடுத்த நாளைக்கு காவ்யா நளினி ரெண்டு பேரும் அவங்க அவங்க விக்கை மாட்டிக்கிட்டு சந்தோஷமாக காலேஜுக்கு நடந்து போனாங்க. ஊரில் இருக்க எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க. அப்போ ஒரு காக்கா வந்து நளினி தலை மேலே அசிங்கம் பண்ணிடுச்சு. ஐய நளினி உன்னோட தலை மேலே காக்கா அசிங்கம் பண்ணிடுச்சு, உடனே எடு. நளினி பதட்டத்தில் ஊர் முன்னாடி இருக்கோன்றதை மறந்துட்டே விக்கை கட்டினா. ஊர் ஜனங்க எல்லாரும் பார்த்து அதிர்ச்சி ஆனாங்க. பயத்தில் நளினி அங்கேருந்து ஓடியே போயிட்டா. அம்மாடியோ நான் கூட ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படி நினச்சிக்கிட்டு அண்ணிலேருந்து கொடை பிடிச்சி நடந்து போனா காவ்யா.